தானிய பொங்கல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் முளைக்கட்டிய பச்சை பயிறு, முளைக்கட்டிய காராமணி, முளைக்கட்டிய முக்கடலை, முளைக்கட்டிய கொள்ளு, குதிரைவாலி அரிசி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மிளகு, சீரகம், முந்திரி, இந்துப்பு, நல்லெண்ணெய், பசு நெய், இஞ்சி துருவல். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு சத்தான பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். வானலில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருக்கிக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்ல சுவையாக இருக்கும். அடுத்ததான் மிளகு ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். அதே மாதிரி 1/2 தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் நல்லா பொரியணும். இப்போ மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இஞ்சி துருவல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சியுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக முளைக்கட்டிய தானியங்கள் ஒரு ஒரு தானியமாக சேர்த்துக்கலாம். முளைக்கட்டிய காராமணி தேவையான அளவு, முளைக்கட்டிய பச்சை பயிறு தேவையான அளவு, முளைக்கட்டிய கொள்ளு தேவையான அளவு, அடுத்ததாக முளைக்கட்டிய முக்கடலை தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு குதிரைவாலி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இந்துப்பு சேர்த்த பிறகு முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.